வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் தமிழக அரசு கால்நடை பராமரிப்புத்துறை பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வெட்னரி அண்டு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு, மொத்தம் ஒரு 152 காலி பணியிடங்கள், பேக்ரவுண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா 10, மொத்தம் பார்த்திங்கன்னா 162 காலி பண்ணி சொல்லியிருக்கலாம். இதற்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 18 வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைந்தால் போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 30 பிசி பிசிஎம் எம்பிசி டிசி அவர்களுக்கு 32, அதே போல் எஸ்சி எஸ்டி 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும். இதற்கு சம்பளம் 19,500 இருந்து 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 19,500 62,000 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 8 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம், டைப்பிங் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அல்லது சீனியர் முடிச்சிருக்கணும், அல்லது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அல்லது சீனியர், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சீனியர் ஒரு முடிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அது இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆர்ட் மிஷன் முடிச்சால் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியுமா கிடையாது. நீங்கள் டைப் ரைட்டிங் பாஸ் பண்ணிகிட்டு இருந்து நீங்கள் ஜாப்பில் என்ட்ரு ஆகிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் டைப் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவர்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 வந்து கொடுத்துருக்காங்க. 250 பார்த்திங்கன்னா 200 இதற்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 250 வந்து கொடுத்துருக்காங்க. அதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 22/12/2020 5 வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா UCANApply.com இந்த சைட்லாம் பற்றி வந்து விண்ணப்பிக்கணும். ஓகே, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதே போல் டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபார் த வைட்டிங், இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் வந்து கொடுத்துருக்கோம், அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எத்தனை காலி பண்ணிட்டங்கள் எந்த கம்யூனிட்டிக்கும், அதே போல் டைப்பிஸ்ட் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது நன்றி.